சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக இன்று அனுப்பப்படவிருக்கிறது. மேலும் இன்று காலை கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வெளியாக இருக்கும் முக்கிய அறிவிப்புகள் பற்றி கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பிருக்கின்றன, மேலும் என்னென்ன ஆலோசனை மேற்கொள்ளப்படவிருக்கிறது, விவரங்கள்? 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கைக்கான விவாதத்திற்கு சட்டப்பேரவை கூட்டமானது இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. மிக முக்கியமாக ஆன்லைன் ரம்மி தொடர்பான சட்ட மசோதா நேற்று கொண்டு வரப்பட்டு ஒரு முறையாக நேற்றே நிறைவேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இன்று ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டமானது காலை 10 மணிக்கு தொடங்கிய உடனடியாக வினாக்கள் விடை நேரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வினாக்கள் விடைகள் நேரத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். இதற்கு அமைச்சர்கள் உரியங்கள் குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். இதற்கு அமைச்சர்கள் உரிய பதில்களை அளிப்பார்கள். அதிலும் குறிப்பாக இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர், அதே போன்ற நகராட்சித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சருடைய தொகுதி சார்ந்த துறை சார்ந்த கேள்விகள் இருப்பதால் அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வினாக்கள் விடையில் நேரம் முடிந்ததற்கு முன்பாக நேரமில்லாத நேரம் தொடங்கும். அப்போது எதிர்க்கட்சியை சேர்ந்த இருக்கக்கூடியவர்கள் தங்களது பிரச்சனைகள் சார்ந்து அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த கேள்வி எழுப்புவார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கொரோனா சற்று அதிகரித்து வரக்கூடியதை, அதே போல பால் விவகாரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாலாம் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. நேரமெல்லாம் நேரம் முடிந்ததற்கு பின்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கும். அதற்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் புதிய அறிவிப்புகள் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நிதிநிலை அறிக்கையின் போது நிதியமைச்சர் பீட்டர் பன்னீர் தியாக மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்ற தகவலையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு நீண்ட விளக்கம், அதாவது அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பான ஒரு விளக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 விதியின் கீழ் தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து புதிய அறிவிப்புகளையும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் வெளியிட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கையின் மீதான விவாதமானது தொடங்கும். ஒவ்வொரு கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் மானிய கோரிக்கையில் இடம்பெற்றிருக்க முக்கிய அம்சங்கள் மற்றும் கோரிக்கைகள், தங்களது தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே மானிய கோரிக்கை விவாதத்தில் முன்வைப்பார்கள். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டமானது இன்று நிறைவேறும். அதே போல நாளை மறுநாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை 3வது நாள் மானிய கோரிக்கை 2023-24 நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை, அதாவது 28ஆம் தேதி பதிலுரையானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் 2023-24 நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை மீதான 2வது நாள் விவாதம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.